ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம புதிர்கள் நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தானியேல் 3 அதிகாரத்தின் வினாவிடைகள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது. தானியேல் 3 அதிகாரத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கேள்வி எண் 11. 3 புருஷர்களை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்று ராஜா யாரிடம் சொன்னான்? ஆப்ஷன் ஏ தானியேல், ஆப்ஷன் பி இராணுவ வீரர்கள், ஆப்ஷன் சி மந்திரிமார்கள். 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்று ராஜா யாரிடம் சொன்னான்? சரியான பதில் மந்திரிமார்கள். கேள்வி எண் 12. அக்கினியில் உலாவுகிற 4 ஆளின் சாயல் யாருக்கு ஒப்பாயிருந்தது? ஆப்ஷன் ஏ ராஜா, ஆப்ஷன் பி தேவபுத்திரன், ஆப்ஷன் சி தேவன். அக்கினியில் உலாவுகிற 4 ஆளின் சாயல் யாருக்கு ஒப்பாயிருந்தது? சரியான பதில் தேவபுத்திரன். கேள்வி எண் 13. அக்கினியில் விடுதலையாய் உலாவிய சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களை ராஜா எப்படி அழைத்தான்? ஆப்ஷன் ஏ உன்னதமான தேவனுடைய தாசர், ஆப்ஷன் பி உன்னதமான தேவனுடைய மனுஷர், ஆப்ஷன் சி உன்னதமான தேவனுடைய குமாரர். அக்கினியில் விடுதலையாய் உலாவிய சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களை ராஜா எப்படி அழைத்தான்? சரியான பதில் உன்னதமான தேவனுடைய தாசர். கேள்வி எண் 14. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றது யார்? ஆப்ஷன் ஏ தானியேல், ஆப்ஷன் பி நேபுகாத்நேச்சார், ஆப்ஷன் சி மந்திரிமார்கள். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றது யார்? சரியான பதில் நேபுகாத்நேச்சார். கேள்வி எண் 15. இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றது யார்? ஆப்ஷன் ஏ தானியேல், ஆப்ஷன் பி நேபுகாத்நேச்சார், ஆப்ஷன் சி ஆபேத்நேகோ. இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றது யார்? சரியான பதில் நேபுகாத்நேச்சார். தானியேல் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதிலுக்கு தேவைப்படுவோர் ஸ்க்ரீனில் தெரிகிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அநேக கிறிஸ்தவ பயனுள்ள வீடியோக்களை பெற கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.